ராகுல் காந்தி வந்து ஓபிசி மக்களை பத்தி தவறா பேசிட்டாரு, இந்தியா முழுக்க ஓபிசி மக்களுக்கு ஆதரவா பிஜேபி வந்து போராட்டம் நடத்தும் அப்படின்னு எல்லாம் வந்து பிஜேபிக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மோடி அரசாங்கம் வந்து கடந்த 8 வருஷமா ஓபிசி மக்களுக்கு ஆதரவா தான் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு ஒரு சில டேட்டாஸ் எடுத்து வச்சு நம்ம பார்ப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாவினுடைய எம்பி ஜான் பிரிட்டஸ் வந்து ராஜ்யசபாவில் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் கடந்த 8 வருஷமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அதில் அப்பாயின்மெண்ட் பட்டவங்களில் எவ்வளோ பேர் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு இந்தியாவினுடைய மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து ராஜ்யசபாவில் ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு. அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. அப்படி அந்த அறிக்கையில் என்னதான் இருக்குன்னு பார்க்குறீங்களா, கடந்த 5 வருஷத்தில் ஏறத்தாழ 4365 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வர்றவங்க. இப்படி பாஸ் பண்ணி உள்ளே வந்த 4365 பேர்த்தில் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவை சார்ந்தவங்க எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1195 பேர் தான். அப்போ பேலன்ஸ் எல்லாம் எந்த பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா தான். முழுக்க முழுக்க அந்த 4365 போஸ்டிங்கில் 3170 பேர் பார்ப்பனர்கள் மாதிரியான உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான். அதாவது மொத்த போஸ்டிங்கில் 72% வந்து உயர் சாதியை சார்ந்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மோடி அரசாங்கத்தை பார்த்து நமக்கு ஒரு கேள்வி வருது, நியாயப்படி ஓபிசி மக்களுக்கு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரிகள் போஸ்டிங்கை ஏன் நீங்கள் கொடுக்கல, தெருவில் இறங்கி ஓபிசி மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் எஸ்சி மக்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு போராட்டம் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங் ஏன் நீங்கள் கொடுக்கல. இந்த டேட்டாஸை இன்னும் நம்ம கவனமாக பார்த்தோம்னா மொத்தம் 4365 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா, இதில் 1178 போஸ்ட் ஓபிசி மக்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனால் வெறும் 695 போஸ்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 483 போஸ்ட் எங்கேன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். நியாயப்படி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணியிருந்தா ஓபிசி பிரிவுலேருந்து 483 பேர் அதிகாரி ஆயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதிகாரிகள் போஸ்ட்டே கிடைக்கல, ஏன்னா ரிசர்வேஷன் இங்கே ஃபாலோ பண்ணப்படலை. ஆனால் கேட்டால் பிஜேபி வந்து ஓபிசிக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 4365 ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்கில் 655 போஸ்டிங் வந்து எஸ்சி மக்களுக்கு கொடுக்கணும், ஆனால் எவ்வளோ அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெறும் 334 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 320 போஸ்டிங் வந்து கொடுக்கப்படலை. இந்தியாவில் கடந்த 5 வருஷத்தில் எஸ்சி பிரிவை சார்ந்த 320 பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிருக்கணும், ஆனால் ஆகலை, ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை. இது மட்டும் இல்லாமல் எஸ்டி பிரிவை பாருங்கள், எஸ்டி பிரிவுக்கு 327 போஸ்டிங் கொடுக்கணும், ஆனால் வெறும் 166 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிரிவுலேயும் 161 பேர்த்துக்கு போஸ்டிங் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போஸ்டிங் போட்டதில் ரிசர்வேஷனே ஒழுங்காக ஃபாலோ பண்ணப்படலை. நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்களுக்கு 27% ரிசர்வேஷன், ஆனால் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னா வெறும் 15% தான் போட்டிருக்காங்க. இந்தியாவில் ஓபிசி மக்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 41-50% இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ ஏறத்தாழ 50% மக்களுக்கு 27% ரிசர்வேஷன் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ரிசர்வேஷனை கூட ஃபாலோ பண்ணாமல் வெறும் 15% தான் போஸ்டிங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி பிரிவு எடுத்துங்க, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 16-17% வந்து எஸ்சி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 15% ரிசர்வேஷன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த 5 வருஷமாக அந்த ரிசர்வேஷன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல ஃபாலோ பண்ணப்பட்டுச்சானா, இல்லை வெறும் 7.6% தான் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி எஸ்டி பிரிவு எடுத்துங்க, ஏறத்தாழ இந்தியாவில் 8.6% எஸ்டி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படணும், ஆனால் வெறும் 3.8% தான் ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக கடந்த 5 வருஷத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்கில் ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணப்படலை. இதனால் ஓபிசி எஸ்சிஎஸ்டி பிரிவுலேருந்து 1000 அதிகாரிகள் வந்திருக்கணும், அந்த அதிகாரிகள்லாம் இன்றைக்கி வராமல் இருக்காங்க. ஆனால் பிஜேபியை கேட்டால் நாங்கள் தான் ஓபிசி பிரிவுக்கு பாதுகாப்பு எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கு பாதுகாப்பு, நாம் எல்லோரும் இந்துக்கள் நாம் எல்லாம் சமம் அப்படின்னு வேறு சொல்லுவாங்க, ஆனால் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த டேட்டாஸ் எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்கு. இவங்களுக்கு இவ்வளோ பார்ஷியாலிட்டி நடந்திருக்கு, இதை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாத்த விட இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி 10-20 சர்வீஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சர்வீஸில் இருக்கவங்க கூட மோடி அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரியாக ஆக முடியல அப்படிங்கிறதான் ஒரு கவலையான விஷயம். கடந்த 2019-20 டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மோடி அரசாங்கம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஒன்றிய அரசாங்கம், இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்ட்ரி துறைகளில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 89 செக்ரட்டரி போஸ்டிங் இருக்குது. இந்த 89 செக்ரட்டரி போஸ்ட்டில் 85 செக்ரட்டரி வந்து உயர் சாதி சார்ந்தவங்க. வெறும் 3 பேர் தான் எஸ்டி பிரிவு, ஒரே ஒருத்தர் தான் தலித் பிரிவுலேருந்து வந்திருக்காரு ஓபிசி பிரிவுலேருந்து, அதுவும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனல் செக்ரட்டரி போஸ்டிங், ஏறத்தாழ இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தில் 93 அடிஷனல் செக்ரட்டரி போஸ்ட் இருக்குது. இந்த 93 அடிஷனல் செக்ரட்டரி போஸ்ட்டில் 82 பேர் உயர் சாதி சார்ந்தவங்க தான். நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பேர் எஸ்சி பிரிவுலேருந்து வந்திருக்காங்க, 5 பேர் எஸ்டி பிரிவுலேருந்து வந்திருக்காங்க, ஓபிசிலேருந்து ஒருத்தருமே வரல. இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2019-20 டேட்டா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2022 பாராளுமன்றத்தில் குறிப்பாக ராஜ்யசபாவில் விவாதிக்கப்பட்ட ஒரு செய்தி. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, மத்திய அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, சென்ட்ரல் ஸ்டாஃப் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மொத்தமாக 322 செக்ரட்டரி போஸ்டிங் இருக்குது. இந்த 322 ஓபிசி பிரிவுலேருந்து வெறும் 39 பேர் தான், எஸ்சி பிரிவுலேருந்து வெறும் 16 பேர் தான், எஸ்டி பிரிவுலேருந்து 13 பேர் தான். அப்போ இந்த 322 போஸ்டிங்கில் 254 பேர், அதாவது 78% உயர் சாதி சார்ந்தவங்க தான். அதிகாரி மட்டத்திலேயே எப்படி இருக்குது அப்படின்னா, குரூப் ஏ குரூப் பி போஸ்டிங் எடுத்து பார்த்தா இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸில் குரூப் ஏ பிரிவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 50,068 பேர் இருக்காங்க. இந்த 50,068 ஓபிசி பிரிவை சார்ந்தவங்க வெறும் 8,455 பேர் தான் இருக்காங்க. அதாவது 27% ரிசர்வேஷன் கொடுத்துருக்கணும், ஆனால் வெறும் 16% தான் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் பி போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏறத்தாழ 125,732 சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது. இதில் ஓபிசி பிரிவுக்கு வெறும் 19,829 போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் 15% தான் வந்து இருக்காங்க. 27% ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கணும், ஆனால் ஃபாலோ பண்ணப்படலை. அதாவது ஒட்டு மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் குறிப்பாக குரூப் ஏ குரூப் பி போஸ்டிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 175,800 போஸ்ட் இருக்குது. இதில் 27% ஓபிசிக்கு ரிசர்வேஷன் ஒதுக்குனா 47,466 அதிகாரிகள் வந்து ஓபிசி பிரிவை சார்ந்தவங்க இருந்திருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னா வெறும் 28,284 பேர் தான் இருக்காங்க. பேலன்ஸ் 19,182 பேர் ஓபிசி பிரிவுலேருந்து அதிகாரிகள் ஆகலை. அந்த போஸ்டிங் எல்லாமே ஜென்ரல் கோட்டாக்கு போயிடுச்சு. ஆனால் பிஜேபியை பாருங்கள், தெரு இறங்கி பிரச்சாரம் பண்ணும், நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் சமம், நாமெல்லாம் ஒன்றுன்னு சொல்லும். ஆனால் அதிகாரி போஸ்டிங் போடுவாங்க மட்டும் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ஓபிசி மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாரு, அதனால் நாங்கள் பொங்கி எழுறோம், இந்தியா முழுக்க போராட்டம் நடத்துகிறோம்னு கதெல்லாம் பேசுகிறீங்க. நியாயப்படி கடந்த 5 வருஷத்தில் ஏன் ஓபிசி மக்களுக்கு இவ்வளோ போஸ்டிங் வந்து கொடுக்கப்படலை? ஓபிசி பிரிவுலேருந்து இவ்வளோ பேர் அதிகாரியாக வந்திருக்கணும், எஸ்சி பிரிவுலேருந்து இவ்வளோ பேர் அதிகாரியாக வந்திருக்கணும், எஸ்டி பிரிவுலேருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கணும், ஆனால் ரிசர்வேஷனே இங்கே ஃபாலோ பண்ணப்படலை. உண்மையிலேயே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமையை வந்து கொடுக்காமல் தட்டி பறித்தது இந்த பிஜேபி தான். ஆனால் கேட்டால் நாமெல்லாம் இந்துக்கள், நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், நாமெல்லாம் சமம் அப்படின்னு மட்டும் பேசுகிறாங்க. ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போஸ்டிங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்னு வரும்போது மட்டும் நம்ம சமம் இல்லாமல் போயிடுறோம்? ஏன் இவ்வளோ தூரம் உயர் சாதியினருக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? அப்போ ஓட்டு போடுறதுக்கு மட்டும் நாமெல்லாம் இந்துக்கள், அதிகாரிக்கு பதவி கொடுக்கும்போது நாமெல்லாம் இந்துக்கள் கிடையாது, உயர் சாதியினர் மட்டும்தான் இந்துக்கள். இதுதான் வந்து பிஜேபியினுடைய உண்மையான முகமாக இருக்குது.